ஒரு நாட்டில் பயங்கர திருட்டு பயங்க. உடனே என்ன பண்ணார் ராஜா, யார் இந்த கொள்ள கூட்டத்துக்காரங்களை பிடிச்சி தராங்களோ அவங்களுக்கு சன்மானம் வழங்கப்படுன்ட்டார். ஒரு நாள் திடீர்னு அந்த ஏழை ஒரு விவசாயி ஒரு வீட்டில் குடியிருந்தான். அந்த வீட்டில் ஒரு திருடன் வந்து நுழைஞ்சிட்டான். ஆனால் இவன் கொள்ள கூட்டத்துக்கார திருடன் இல்லை, ஒரு புது திருடன். இதை பார்த்தோன்னே என்னடா அது, இவன் இல்லைங்க புதுசாக திருடன் வந்திருக்கிறான் அவ்வளோ இருக்குன்னு மனைவி சொன்னான். இவன் அந்த கூட்டத்துக்காரன் தரோன்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே அந்த கூட்டத்துக்காரனுக்கு கொல்ல பக்கமாக கதவை தட்டுறானுங்க, போட்டு இடிக்கிறானுங்க நுழையிறதுக்கு உள்ளே. உடனே இந்த ஆள் என்ன சொன்னால், இந்த புதுசாக வந்த திருடனை கட்டில் கடியில் போய் ஒழிச்சுக்கடா, நீ நான் சொல்கிற வரைக்கும் வெளியில் வராதன்ட்டு மனைவிட்ட சொன்னான். நான் தான் போய் உடனே இப்போ ராஜாவை கூப்பிட்டு வரேன், அவனுக்கு உள்ளே நுழைஞ்சாலும் நீ ஒன்றும் பேசாத அப்படின்னோடனே இவனுங்க வந்தானுங்க. வந்தோடனே ஐயோ எங்கே அவங்க வீட்டுக்காரன் அப்படின்னு கேள்வி சொல்லி அந்த அம்மாட்ட கேட்டாங்க. அவர் வெளியில் போயிட்டாருங்க, சாவி எடுனானுங்க, அவர் எடுத்துகிட்டு போயிட்டாருப்பா அப்படின்னா. உடனே கீழே குனிஞ்சு பார்க்குறானுங்க, இந்த புது திருடன் இவனை பிடிச்சி ஆட்டி ஆட்டின்னு தோவத்தவன் துவைக்கிறானுங்க. ஐயோ நான் திருடங்க, புதுசாக திருட வந்தவங்க அப்படின்னாலும் கேட்கல. அதுக்குள்ளே இருந்தாலும் என்ன பண்ணிட்டான், போர் சேவர்களை ராஜா கிச்சா ஒரு படை பெரிய படையோடு வந்துட்டான். வந்து பிடிச்சி சுற்றி வளைச்சி பிடிச்சி அந்த கொள்ள கொடுத்தவங்க பிடிச்சிட்டாங்க. இந்த புது திருடனை அவன் சொல்லிட்டான் அந்த போர் சேவர்கள்ட்டையும் ராஜாகிட்டையும், இவன் ஒரு புது திருடங்க, இவன் பார்த்தீங்கன்னா கோமாளி திருடம் போல இருக்கு, இவன் வந்து திருந்திடுவாங்க, இவன்கிட்ட இவனை கொஞ்சம் நல்லபடியாக இந்த அரண்மனையில் வச்சு ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவனை ராஜாட்ட ஒப்படைச்சிட்டான். உடனே ராஜா அவனை கூட்டிகிட்டு போய் கோடி கோடியாக பணத்தை கொடுக்குறான், பொண்ணும் பொருளும் கொடுத்து நல்லா இவனுக்கு வந்து நல்ல ஆளாயிட்டான். இருந்தாலும் ராஜா நான் என்னுடைய விவசாயத்தை தொடரேன், தொடர்ந்து நான் செய்ய போகிறேன் அப்படின்ட்டான். இந்த சம்பவம் உணர்த்துறது ஒன்று தாங்க, ஒரு கெட்டவனையும் நல்லவனாக்கிட்டான் பாருங்கள் அந்த விவசாயி, திருடம் வந்தவனையும் நல்லவனாக்கிட்டான். ரெண்டாவது சமூக விதமாக எதை கண்டும் பயப்படாமல் பிடிச்சி கொடுத்துட்டான். ஊர் மக்களுக்கு நல்லது செய்யறதும் இந்த சம்பவத்தில் வருது. இந்த ஊருக்கு நன்மை செய்யணுங்க, உடுமான வரைக்கும் நம்ம அடுத்தவங்களுக்கு நன்மை செய்யணும். இதை தான் இந்த சம்பவம் உணர்த்துது. அதை நம்ம பயப்படக்கூடாது, எதை கண்டாலும் பயந்துக்கிட்டு தொட நடுங்கி மாதிரி நடங்கிக்கிட்டு இருந்தோம்னா ஒன்றும் நடக்காது. அதனால் எதை கண்டு நடங்காமல் துணிவே துணைன்னு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். நம்மளால் முடிஞ்சதை நல்லதை செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதாங்க. அவ்வளோதான் இந்த சம்பவம் உணர்த்துது.